score is quite scary. Ding ding. Students, நேத்து நடந்த டெஸ்டோட ஆன்சர் ஷீட்ஸ் வந்திருக்கு. கொசுமி. எஸ் சார். கிமுரா. கடவுளே, என்ன அது போது தெரியலையே. இந்த டெஸ்ட்ல எனக்கு நல்ல மார்க் வரணும். கவலைப்படாத, உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். உனக்காக ஒரு ஆன்சர் ஷீட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கெனிச்சி. ஏய் கெனிச்சி. எஸ் சார். அடுத்தது மோகன். இதோ பாரு, பேப்பர் மாறக்கூடிய நிஞ்சா டெக்னிக். ஜாலியா இருக்கு. ஏ செய்யாம இருப்பேனா? ஹாய் அம்மா, ஹவ் ஆர் யூ? என்னாச்சு கெனிச்சி? அது சரி, நீங்க ரெண்டு பேரும் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் வாங்குனீங்க? அப்ப நீ எனக்கும் சொல்ல மாட்டியா? ஆமா ஆமா, சொல்ல மாட்டோம். எனக்கு எவ்வளவு வந்திருக்கு நீங்களே பாருங்க. ஏ பாய் பாய். அவனுக்கு எத்தனை மார்க்ஸ் வந்திருக்குன்னு பாத்தியா? ஆமா ஆமா, நான் பார்த்தேன். அவன் 100 மார்க் வாங்கி இருக்கான். இனிமே தான வேலைய ஆரம்பம். வாவ், நீ ரொம்ப நல்ல மார்க் வாங்கி இருக்க கெனிச்சி. கிட்ட கெனிச்சி. ஆஹா, ரொம்ப நல்ல மார்க். ஆமா, 100க்கு 100 வாங்கி இருக்க. இப்ப நீங்க ப்ராமிஸ் பண்ணத நிறைவேத்தணும். அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? 3 நாளைக்கு முன்னாடி என்ன ப்ராமிஸ் பண்ணீங்க? நான் தவளைங்களை பார்த்து பயப்படுறத நிறுத்திட்டு அதுங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பேன். இப்ப நீங்க சொன்னத என்னைக்குமே மறந்து போயிட கூடாது. அப்ப ஃப்ரெண்ட்ஸ், இப்ப உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன். 3 நாளைக்கு முன்னாடி தானே ப்ராமிஸ் பண்ணீங்க. நீங்க மறந்தீ. ஆமா பாஸ், நான் உங்க கிட்ட சொன்னது சரிதான். ஆமா ஆமா, விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா போதே. வாக்கியோ போலாம். ஒரு டவுட் இருந்தது, உங்ககிட்ட கேக்கலாம் வந்தேன். பரவாயில்ல, எது வந்தாலும் கேளு. வா, உள்ள வா. கட்டோரி, நீங்க 3 பேர் பண்ண ப்ராமிஸ மறந்துட்டு எங்க ஓடுறீங்க? என்ன சொல்ற கட்டோரி, உன்கிட்ட ஏதோ ப்ராமிஸ் பண்ணிருக்கானா? பாஸ் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றாரு. ஆமா, ஹட்டோரி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருந்தா, டெஸ்ட்ல நான் 100க்கு 100 வாங்கிட்டா ஃப்ராக்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சு பேன் சொன்னா. ஓ அப்படியா? அப்படினா ஹட்டோரி, நீ கொடுத்த வாக்க கண்டிப்பா நிறைவேத்தணும். ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான் இல்லையா சிஞ்சோ? இது சரியா இல்ல நம்பர் 1 பூனை சொல்றதுக்கு நீ இன்னும் ட்ரை பண்ணனோ? எனக்கு பூனையே பிடிக்காது. நீ அப்படியே பூனை மாதிரியே கத்துற. நிச்சி, இன்னையில இருந்து இவனை மியா மியா மாறனு கூப்பிடலாம். தேவையில்லாம ப்ராமிஸ் பண்ணி மாட்டிக்கிட்டு. நாய் மாதிரியில பூனை மாதிரி பண்ணனா புரியுதா? இதுக்கு மேலேயும் பண்ணணும். இனிமேதான வேலைய ஆரம்பிக்க போகுது. ஹட்டோரி, உன் புது ஃப்ரெண்ட பார்த்து இப்படி பயப்படாத. ப்ராமிஸ் பண்ணிருக்கான் இல்லையா? ஞாபகம் இருக்கு. ஒண்ணு பண்ணலாம் கெனிச்சி, உன் ஆன்சர் பேப்பரை காட்டு, அப்பதான் இவன் பண்ணுவான். இத இத பாரு. ஏன் அவசரப்படுத்துற? நீ ஒரு நிஞ்சாங்கறத மறந்துடாத. நிஞ்சானா பயமே இருக்க கூடாது. பயந்த மொழியா இருக்காத. பயப்படல, கை கொடுக்கிறேன் பாருங்க. செஞ்சிட்டானே, பாத்தீங்களா? பாத்தீங்களா, நான் எவ்ளோ அழகா தவளைக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ உங்க எல்லாருக்கும் திருப்தி தானே? நீ எதுக்கு பயப்பட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நினைச்சி, தவளைக்கு கை கொடுத்தா பத்தாது. உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்னா அட்டோரியாத கட்டி புடிச்சாகணும். என்ன புரியுதா? இந்த கெம்பு மாக்கி ரொம்ப ஓவரா பேசுறான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். பாத்தீங்களா, எவ்வளவு அழகா தூக்கி கையில வச்சிருக்கேன். நீ சொன்னபடியே செஞ்சு காட்டிட்டு ஹட்டோரி. நல்லா அழுத்தி கட்டி பிடிக்கணும், புரியுதா? காப்பாத்துங்க. யாராவது
நான் சொல்றதை கேளு, சும்மா விட மாட்டேன். நீ செஞ்சது தப்புன்னு உணர்ற வரைக்கும் நீ அங்கேயே நமக்கு கொடுத்துட்டாங்களே, என்ன பண்றது? கொடுமை, நூத்துக்கு நூறு வாங்கிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு என்ன செய்யணும் எனக்கு நல்லா தெரியும். டெஸ்ட்ல ஃபுல் மார்க் வாங்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா நிச்சயமா அவனால முடியாதுன்னு எனக்கு தெரியும். அண்ணா, இது நல்லது தானே? நம்ம தப்பிச்சிடுவோம்ல? கொஞ்சம் மெதுவா பேசு ஷின்சோ. ஆமா, அவ சொல்றது சரிதான். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போறீங்களா? நீ ஒழுங்கா படி என்ன.